ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பப்ளிக் கிச்சன். நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து ப்ரோக்கலி கிரேவி. இதுக்கு வந்து ப்ரோக்கலி வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதோடைய தண்டும் வந்து சாஃப்டாக தான் இருக்க தண்டு, அது கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நொறுங்கு அரிஞ்சு வச்சுருக்கேன், சுடுத்தண்ணி காய வச்சுருக்கேன். அந்த சுடுத்தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்கலியும் தண்டும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் 2 ஐஸ்கியூப் போட்டு அதில் எடுத்து போட்டணும் ப்ரோக்கலி வெந்ததை. இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருந்தேன், அந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். இதுக்கு ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். இந்த வதக்குனது ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ப்ரோக்கோலி வதக்கி எடுக்கிறதுக்கு வந்து வானலில் ஒரு ஸ்கீப் வந்து பட்டர் போட்டிருக்கேன். நம்ம ஐஸ் வாட்டரில் போட்டு வச்ச ப்ரோக்கலி வந்து வெளிக்கட்டி எடுத்துகிட்டு நம்ம இதில் போட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும், வதக்கி எடுக்கணும். இது வதக்கி எடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும், தனி மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது கூடவே உப்பு போட்டுக்கிறேன். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து ஊற்றி நல்லா வதக்கணும். இது தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணணும். நம்ம ப்ரோக்கலியை வதக்கி வச்சுக்கிறத எடுத்து கொட்டி வேக விடணும். இது மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே வந்து வேக விடணும். கஸ்தூரி மேத்தி, இது தேவையான கஸ்தூரி மேத்தி போடணும். மறுபடியும் ஒரு ஸ்கீப் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணேன், அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ப்ரோக்கலி கிரேவி ரெடி. சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது வந்து உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே இருக்கும். இது வந்து சப்பாத்தி வந்து எப்படி சாஃப்டாக செய்யலான்றதை வீடியோ பார்க்கலாம். ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இது வந்து மடித்து எண்ணெய் தடவி மடித்து செஞ்சிங்கன்னா பரோட்டா மாதிரி நல்லா லேயர் லேயராக வரும். இது வந்து காலையில் செஞ்சிங்கன்னா மதியம் சாப்பிட்றது கூட ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நைட்டு சாப்பிட்றதுல கூட நல்லாயிருக்கும். இந்தமாதிரி டைப்பில் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எண்ணெய் விட மாட்டேன். தோசைக்கல்லில் சப்பாத்தி போட்டு இன்னொரு பக்கமாக திரி போடணும். மறுபடியும் திரி போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஆயில் வந்து விடுவேன். இந்தமாதிரி செஞ்சீங்கன்னா நல்லா புஸ்ஸுன்னு எழுமி வரும் சப்பாத்தியும், உள்ளே வந்து லேயர் லேயராகவும் வரும். ரொம்ப நேரத்துக்கு வந்து சாஃப்டாகவே இருக்கும் இந்த சப்பாத்தி. இதேமாரி டைப் செஞ்சிங்கன்னா நீங்களே பாருங்கள், நான் பிரித்து கட்டுறேன் எப்படி லேயராக இருக்குது பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி டைப் செஞ்சிங்கன்னா சப்பாத்தி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.